வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு பர்சனல் லோன் கம்பெனியில் எப்படி நம்ம ஆன்லைனில் லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றினா எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து எவ்வளோ லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அபோ 1 lakh மேலே எனக்கு வந்து லோன் வேணும், இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு கம்பெனியில் வந்து லோனுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 18, 16, 17 இந்த மாதிரியான பர்சன்டேஜில் அவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க, ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதனால் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் உள்ள ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து அப்ரூவ் ஆகிறாது, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல சிபில் ஸ்கோரும் நல்ல கிரெடிட்ஸ் ஹிஸ்ட்ரியும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருக்கெலாம் இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படி இல்லைனா அப்ளை அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்குதோ அந்த மொபைல் நம்பரை தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துட்டு கெட்டு ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பான் கார்டு நம்பர், உங்களோட பான் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்காக என்டர் பண்ணாதீங்க, எரர் வந்து காமிக்கும். அதுக்கு அடுத்தது அதோட பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ், சிட்டி எல்லாமே அதுவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன், இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மந்த்லி இன்கம் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ வாங்குவீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு, அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட கம்பெனி இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க அதையும் என்டர் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனி அட்ரஸ் டீட்டெயில், அதோட பின்கோடு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ், சிட்டி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனலை வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அந்த அமௌண்ட் சேலரி வந்து வாங்குறமா இல்லை அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரோட ஓடிபியை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு ஸ்டேஜில் உங்களுக்கு எது வந்து விருப்பமாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபியை யூஸ் பண்ணி தான் நான் வந்து வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த பேங்க்கில் சேலரி வருதோ அந்த பேங்கோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து HDFC பேங்க் அப்படின்னு என்டர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் ஏதாவது ஒரு மெத்தடை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி மெத்தடை தான் செலக்ட் பண்ணுறேன், அதனால் ஃபஸ்ட் மெத்தடை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்துட்டு காமிக்கும். அதாவது இப்போ HDFC பேங்க் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னா HDFC பேங்கை காமிக்கும். ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணி நம்ம அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த இன்கம் வந்து வந்தது அப்படின்னாலும் இல்லை அதை விட அதிகமாகவே இன்கம் வந்து வந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 2
லேக் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 லேக் பர்சனல் லோனையும் நம்ம அப்படியே எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை மந்தில் இதை ரீபேமெண்ட் பண்ண முடியுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் 24 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மாதம் அதாவது 5 வருஷம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 2 லட்சம் ரூபாய் லோனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 24 மாதத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 60 மாதம் இஎம்ஐ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,917 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ. இதை வந்து இந்த இஎம்ஐ டைமிங்கை நீங்கள் இன்னும் குறைக்கும் போது இந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 4,000 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது 2 லட்சம் ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4,000 ரூபாய் வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. இந்த 4,000 ரூபாய் பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 16.5% தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க பர் இயருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இதே இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் நல்ல சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கிடைக்கலாம். இல்லை உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 18, 20, 22 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17-18% வந்துட்டு இவங்களை லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ மற்ற லோன் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 24%, 30%, 32% அப்படி தான் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதே இது வந்து கோட்டாக் பேங்க்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 24% தான் வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் அதாவது 16.5% நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதில் வந்து லோன் எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட் அப்புறம் இந்த ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசைட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும். அதாவது இதுக்கப்புறம் நம்ம வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த லோன் எடுக்கிறதுக்கான கேஒய்சி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட பிக்சரை வந்து இதில் கேப்சர் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இந்த கேப்சா கோடையும் இங்கே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் டிஜி லாக்கரில் ஏதாவது பாஸ்வேர்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 6-டிஜிட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் இப்போ இந்த லோனுக்கு அப்ளை பண்ணால் அதே மொபைல் நம்பரை மறுபடியும் ரீஎன்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீடைல் அதாவது உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடைல் ஃபெச் பண்ணி இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா கீழே வந்து எஸ் கொடுத்துப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் இல்லை அப்படின்னா நோ கொடுத்தீங்கன்னா உங்களோட நியூ அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட நியூ அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ். ஸோ அதனால் அதை டிக் பண்ணி விட்டுட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கோட டீட்டெயில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு HDFC பேங்க் தான் வந்து வெரிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதே பேங்க் வந்து கொடுத்துட்டு அதோட அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே ரீஎன்டர் பண்ணிவிட்டு IFSC கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரான்ச் நேம் எடுத்துக்கும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொசீட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஆட்டோ செட்டப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. இதுக்கான செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பேங்கில் ஆட்டோ டெபிட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் நேமை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேங்கோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோ டெபிட்டை வந்து செட்டப் பண்ணலாம். இல்லைனா நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் டெபிட் கார்டு இருக்கும். ஸோ அதனால் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த ஆட்டோ டெபிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டோ டெபிட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. யாராவது ரெண்டு பேரை நீங்கள் ரெஃபரன்ஸாக இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். இதில் வந்து அவங்களோட நேம் அவங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி கீழேயும் ரெண்டாவது ரெஃபரன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ் யாராவது ரெண்டு பேரோட நேமோ அவங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு லோன் எடுத்துகிட்டு கட்டாமல் போயிட்டீங்க அப்படின்னா இவங்களை வந்து கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபைனலாக உங்களோட லோன் அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஓவராலாக ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபைனலாக ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க
அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் லோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம் நம்மளோட அப்ளிகேஷனை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த லோன் அமௌண்ட்டை வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டில் வந்துட்டு இவங்க ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனியில் நம்ம பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரூவ் ஆயிராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணி மோஸ்ட்லி ரிஜெக்டட் தான் ஆச்சுது. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்து உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆச்சுது அப்படின்னா எவ்வளோ அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.